ஐ பிரான்ஸ் திஸ் இஸ் விண்சன் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு என்படனும் வரவேற்கிறேன் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்த எல்லா நியூஸும் உங்களுக்காக உடனே உடனே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த சேனலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க கெரியர் செட் பண்றதுக்கு அந்த சேனல் ரொம்பவே இருக்கும் ஓகே அதாவது என்ன சொல்லி நம்ம நம்ம வந்து 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 என்ன பண்ணிட்டோம்னா இந்த கோவிட் நைன்டீன் அதாவது கொரோனாவோட வேக்சின் வந்து நம்ம என்ன பண்ணிக்கோட இன்னைக்கு எடுத்துருக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க சரியா தடுப்பூசி போட்டுக்கிறனால நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுப்போம் என்ன பண்ணிக்கணும் இந்த வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாவே நீங்க எல்லா உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க இந்த வீடியோ சப்போஸ் போட்டு காட்டுங்க இல்லாட்டி என்ன பண்ணுங்க சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க சார் வந்து வேக்சின் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி சொன்னாங்க வீடியோல அப்படின்னு கூட நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம் சரியா அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்க அப்டேட் பண்ணிருக்கோம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் டவுன் ஃபுல் லாக்டவுன்ல போலீஸ் எல்லாம் தாண்டி என்ன பண்ணிருக்கோம்னா வேக்சின் போட போனோம் சரியா போலீஸ் போலீஸ் வந்து அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா வரும்போது நம்மளுக்கு பிடிச்சிட்டாங்க பிடிக்கும் என்ன பண்ணோம்னா நமக்கு என்னன்னா ஒரு மெசேஜ் வரும் சரியா அதாவது நம்ம வேக்சின் போட்டோம் சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வரும் டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் அதை காட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்துட்டு இருக்கலாம் அந்த மெசேஜ் சரியா அதை காட்டணும்னா நம்ம என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்து விட்டுருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா புல் லாக்டவுன் போட்டிருக்காங்க அப்ப போலீஸ் வந்து புடிச்சிருவாங்க இது வந்து கேஸ் வேற ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் சரியா அதாவது மருத்துவ பயன்பாடுகளுக்கு மருத்துவம் சம்பந்தமா நம்ம போனோம்னா நமக்கு என்னன்னா அதே மாதிரி வேக்சின் போறதுக்கு நம்ம போறோம் அப்படின்னு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க விட்டுருவாங்க சரியா இதை என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு லெவன் டுவெண்டி த்ரீக்கு என்ன பண்ணேன்னா வேக்சின் எடுத்தேன் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி மார்னிங் வந்து லெவன் டுவெண்ட்டி நான் என்ன பண்ணேன்னா வேக்சின் எடுத்துட்டேன் அதாவது கோவிட்ஷீல்டு நான் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவிட்ஷீல்டு உங்களுக்கு எந்த வேக்சின் வந்து கிடைக்குதோ எந்த வேக்சின் வந்து உங்களுக்கு வந்து இருக்கோ உங்க நியரஸ்டா இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் சரியா அதே மாதிரி ஜிஹெச் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்றாங்கன்னா நிறைய போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி சில இடத்துல கேம்ப் எல்லாம் வைக்கிறாங்க சரியா நேத்து நேத்து கூட எங்க எங்க நான் இருக்க பிளேஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா கேம்ப் வச்சிருந்தாங்க அதுலயும் நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னா வேக்சின் போடாங்க சரியா உங்களுக்கு எந்த அதாவது எது வந்து அவைலபிலிட்டியா இருக்கோ அந்த வேக்சினை நீங்க எடுத்துக்கலாம் தான் பெஸ்ட் கோவாக்சின் தான் பெஸ்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்க உங்களுக்கு எந்த வேக்சின் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம் ஏன் இதை நம்ம சொல்றோம் இந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் ஆளும் தப்பிக்கணும் நம்ம தப்பிக்கிறது முதல் விஷயம் அதே மாதிரி நம்ம கூட இருக்க ஆட்களும் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க கண்டிப்பா எடுத்துக்க சொல்லுங்க உங்க பேரண்ட்ஸ் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது வேக்சின் போட்டுக்கிறதுனால கொரோனா வராது அப்படின்னு எது யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது வேக்சின் போட்டுட்டா கொரோனா வரும் சரியா அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்ட்டா போக மாட்டோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நுரையீரல் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கொரோனா வந்து போய் அட்டாக் பண்றதும் நம்ம நுரையில தான் சரியா அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் போக மாட்டோம் நார்மலா ஒரு ஃபீவர் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டூ ஆர் டீ த்ரீ டேஸ் வந்து இருந்துட்டு போயிடுது அதே மாதிரி நம்ம வேக்சின் எடுத்துட்டோம்னா இருந்து பரவுற அந்த அதாவது ஏற்கனவே நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது நானூறு பேத்துக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து கொரோனா இருந்துச்சுன்னா அது வந்து எத்தனை பேத்துக்கு பரவும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு அது பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிச்சோம் படிச்சுட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம் நல்லபடியா நம்ம படிச்சிருக்கோம் படிச்சுட்டும் அந்த அவேர்னஸ் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணிக்கணும் எல்லா பேத்துக்குமே ஒரு பயம் இருந்துச்சு தான் சரியா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கங்க நம்ம டிவியில ஃபுல்லா பாத்துருக்கோம் டெத்து ரேஷியோ வந்து பயமா என்ன ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சரியா அதை மறைக்கிறாங்களா மறைக்கல எத்தனை டெத்து உண்மையா இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனா ஆக்சிஜன் இல்லாம எத்தனையோ பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா உயிர் எழுந்துட்டு இருக்காங்க நம்மளோட ரிலேஷன்ஸே எத்தனையோ பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதாவது ஏஜ் அதிகமா இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க அஃபெக்ட் ஆகி இறக்குற சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அதெல்லாம் நம்ம தடுக்கணும் நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா வேக்சின் எடுத்துக்கணும் சரியா இப்போ எனக்கு வேக்சின் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது வேக்சின் போட்டோன்னே எனக்கு ஒண்ணுமே என்னன்னா அங்க ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா உட்கார வச்சிடறாங்க சரியா உட்கார வச்சுதான் அனுப்புறாங்க ஆனா இதே வேகத்துல வேக்சினை போட்டாங்கன்னா இப்போ நான் நான் போன கேம்பில் இதே வேகத்தில் வேக்சினை போட்டாங்கன்னா நான் இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் டி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளில் என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம் ஏன்னால் அவ்வளோ வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க சரியா அதாவது என்னன்னா அந்த வேக்சின் பாட்டில அந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பத்து பேத்துக்கு என்ன பண்ணலாம் அந்த டோசேஜ் இருக்குது சரியா பத்து பேத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிரஞ்சிலே ஏற்றி வச்சிடுறாங்க பத்து பேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணுறாங்க உடனே உடனே என்ன பண்ணுறாங்க போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க வெளியே வந்து நமக்கு எதாவது நம்மளோட உடம்புல ஏதாவது சிம்டம்ஸ் எதுவும் தெரியுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க அனுப்பிடுறாங்க சரியா அதாவது எயிட்டீன்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கூட உட்கார வைக்கிறது இல்லை சரியா கொஞ்ச நேரம் ஏதாவது உங்களுக்கு ஆகுதா இல்லையா மயக்க வரமா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு யாருக்குமே நான் இருந்த வரைக்கும் யாருக்குமே எந்த சிம்டமும் என்னன்னா வரல சரியா எல்லா பேருமே என்ன பண்ணாங்கன்னா நல்லா வந்து உட்காந்தாங்க உட்காந்தோடனே எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க சரியா இந்த மாதிரிதான் இருக்கு அதனால யாரும் பயப்பட வேணாம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஊசி போட்டோன்னே நான் நான் வந்து என்ன என்ன நினைச்சேன்னா வந்துடும் அவங்களே என்ன பண்றாங்கன்னா பேரஸ்டமால் டேப்லெட் கொடுக்குறாங்க ரெண்டு டேப்லெட் சரியா ஃபீவர் வந்தா என்ன படுங்க போடுங்க எப்பயுமே குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டாவே என்ன வரும்னா ஃபீவர் வரும் கண்டிப்பா சரியா தடுப்பூசி போட்டாவே ஃபீவர் வரும் அதனால ஃபீவர் வந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த டேப்லெட் போடுங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு ரெண்டு டேப்லெட் கொடுக்குறாங்க சரியா அது வந்து ஃபீவர் வந்தா போடலாம் நமக்கு இது வரைக்கும் என்னன்னா இப்ப நான் இப்ப இந்த வீடியோ எடுத்துருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா 3:00 கிளாக் சரியா 3:00 கிளாக் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் அதாவது ஃபீவர் வர மாதிரியோ இல்ல எந்த ஃபீலிங்கும் எனக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு மாதிரி அந்த டயர்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஒரு ஆஃப் 2 ஹவர்லயே எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் என்னன்னா நார்மலா வந்து நம்ம வீட்ல வந்துட்டு பேசி ஒரு மாதிரி ருக்கும் போது என்னாயிச்சுனா அந்த டயரனஸ் போன மாதிரி இருந்து எப்பயுமே நார்மலா ருக்கும் தான் இருக்கு. அதனால யாருமே என்ன பண்ண பண்ணவேணானோ பயப்பட வேணும். சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணதே நான் யாரும் என்ன பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம் உங்கள் பேரண்ட்ஸை தயவு செய்து போய் என்ன பண்ண சொல்லுங்கள் வேக்சின் எடுத்துங்க அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேக்சின் எடுத்துக்கலாம் வேக்சின் எடுக்கிறதுக்கு என்ன நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை உங்களோட ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி நமக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா நமக்கு ஸ்கேன் பண்ணி நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டு டைப் பண்ணோடனே நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அந்த மெசேஜை காமிச்சிட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க அந்த டோக்கனை கொண்டு கொண்டே கொடுத்தோடனே நமக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா வேக்சின் வந்து நமக்கு போட்டுறாங்க சரியா அதனால் எந்த பாதிப்பும் இல்லை கண்டிப்பா இந்த கொரோனா செயின் நம்ம வந்து உடைக்கணும் இன்னொரு வே அதாவது இன்னொரு வே அதாவது பாத்தீங்கன்னா மூன்றாம் மலைக்கு நம்ம போகாம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா பேருமே என்ன பண்ணோம் வேக்சின் வந்து எடுத்துக்கணும் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் பேர் வேக்சின் போட்டாவே போதும் நமக்கு கொரோனா வந்து பரவாம இருக்கும் சரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர் ஒரு ஆள் ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து பரப்பலாம் அப்படின்னா அப்ப அதோட தீவிரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க நீங்க நினைச்சு பாருங்க அதுக்காக தான் என்ன பண்றோம்னா எல்லா பேரும் வேக்சின் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்றது அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் போடலாம் வேக்சின் எடுத்துக்கலாம் பதினெட்டு வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கலாம் ஏ நான் வேக்சின் போடலாம்னு நினைக்கிறேன் சார் எங்க வீட்டு பக்கத்துல அவைலபிளே இல்ல அப்ப என்ன சார் பண்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னொரு ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரத்துல எல்லா தெருவிலும் என்ன பண்ணிடுவாங்க கேம்ப் வச்சுடுவாங்க அப்ப என் ஊசி போறதுக்கு என்னன்னா மக்கள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு என்ன நமக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த செங்கல்பட்டுல இருக்க அந்த வேக்சினேஷன் கிரியேட் பண்றத நம்ம நம்மளே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்து அங்கேயே என்ன பண்ண போறாங்கன்னா வேக்சின் வந்து உற்பத்தி பண்ண போறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க சரியா அதனால ஒன்றும் பயப்பட வேணாம் கண்டிப்பா உங்கள் பேரண்ட்ஸை போய் வேக்சின் எடுத்துக்க சொல்லுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட் மட்டும் இருந்தா அவங்க என்ன பண்ணுனா ப்ரெஷர் மட்டும் செக் பண்ணிட்டு வேக்சின் எடுத்துக்க சொல்லுங்கள் வேற எதுவுமே கிடையாது ப்ரெஷர் என்ன நார்மலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க அவங்களே வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தா அவங்களே ப்ரெஷர் செக் பண்ணி தான் போடுறாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதனால கண்டிப்பா வேக்சின் எடுத்துன்னு சொல்லுங்க நான் நார்மலா தான் இருக்கேன் சரியா நான் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா அதுக்காக தான் என்ன பண்ணுது இந்த வீடியோ அப்டேட் பண்ணது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ